இது 12,000 ஆண்டுகள்ல வந்து அந்த வெள்ளம் இயற்கை பேரழிவு ஆழி பேரலை இது போன்ற இயற்கை பேரிடர் எல்லாம் முடிந்து போன பிறகு தமிழர்கள் வாழ்விடம் தேடி அலைந்தார்கள். இவ்வளவு ஒரு பெரிய வெள்ளத்தை வந்து பேரழிவை தமிழர்கள் சந்தித்ததில்லை. ஆகவே அவர்கள் வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்தார்கள். அடையாளர் அகப்பொருள் சொல்லுது, தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்த மக்கள் வீடு இழந்து நிலம் இழந்து மக்களை இழந்து உறவுகளை இழந்து தவித்த போது பாண்டிய மன்னன் நிலந்தர தெரிவி பாண்டியன் என்பவன் தன் மக்களுக்காக இடங்களை தேடி கங்கை வரை சென்று அவர்களை குடியேற்றினான் என்று இறைவனார் அகப்பொருள் சொல்லு. அதனாலதான் அவனுக்கு நிலந்தரு திருவி பாண்டியன் பேர். தன் மக்களுக்கு நிலத்தை இழந்து போன நிலத்தை எல்லாம் அவர்களுக்கு காட்டி இந்த இடங்களை குடியேற்ற செய்தான் என்ற பொருளில் அந்த நிலந்தரு திருவி பாண்டியன் என்பதை பற்றி இறைவனார் அகப்பொருள் சொல்லு. சிந்து வழியில தமிழர்கள் குடியேறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 1,000 ஆண்டுகள் 5,000 ஆண்டுகள் இடைவெளியில் நடக்குது. வெள்ள காலத்திற்கு பிறகு அழிந்து போன அந்த தமிழருடைய அனைத்து கூறுகளும் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு இடம்தான் மதுரையும் ஆதிச்சநல்லூரும். தமிழகத்தினுடைய முதல் வேளாண் நாகரிகம் அக்ரேரியன் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த நாகரிகத்தை குமரிக்கண்டத்தில் என்ன வகையிலே அவர்கள் அந்த வேளாண்மை தொழிலை செய்தார்களோ அதை வைகை ஆற்றிலும் தாமிரபரணி ஆற்றிலும் கரையிலும் அவர்கள் தொடர்ந்தார்கள். அதுதான் முதல் நாகரிக வேளாண்மை நாகரிகம். வெள்ளக்காலத்திற்கு பிறகு கிமு 10,000 ஆண்டுகளில் தமிழர்கள் உருவாக்கிய நாகரிகம் மதுரையிலும் ஆதிச்சநல்லூர்லாம். இந்த கிமு 10,000 ஆண்டுகளில் உலகத்தில் நீங்க எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் வேளாண்மை என்பது இல்லை, பயிர் தொழில் எவருமே செய்யவில்லை. அவர்களை என்ன சாப்பிட்டாங்க, வேட்டையாடி சாப்பிட்டாங்க, அன்றாட உணவை தேடி சாப்பிட்டாங்க. இந்த உலகத்திற்கு நெல்லை அறிமுகம் செய்தவன் தமிழன். நெல் நம்முடைய பயிர். ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட நெல் வகைகள் தமிழ்நாட்டில் இருந்தது. இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கு ஒரு 200 வகையான நெற்பயிர்களை மன்னார்குடியில் இருந்த ஜெயராமன் என்பவர் மீட்டெடுத்து இன்னைக்கு வச்சிருக்கார். இந்த வேளாண்மை நாகரிகம் தான் சிந்து வழி நாகரிகத்துக்கு போகுது. சிந்து வழியில் வாழ்ந்த தமிழர்கள் வட இந்தியாவிலே இந்த நாகரிகத்தை கொண்டு சென்றார். இந்த நகரிய நாகரிகம் அர்பன் சிவிலைசேஷன் என்பதை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள். இன்னைக்கு கீழடியில 10 அடி தோன்றிட்டு அப்படியே மூடிட்டு போயிட்டாங்க. இந்த சிந்து வழி நாகரிகத்துக்கு எப்போ மக்கள் போய் குடியேறி அந்த நாகரிகத்தை வளர்ப்பாங்க என்ற கணக்கை ஆய்வாளர்கள் சொல்லும் போது 1950களில் பார்த்தீங்கன்னா சிந்து வழி நாகரிகம் கிமு 2500 வரலாற்று நான் அப்படிதான் படிச்சேன். சிந்து வழி நாகரிகத்தை பற்றி எழுதிய தமிழ் வரலாற்று ஆசிரியர் ரெண்டு பேரு கிமு 2500 அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பாடநூல்ல சிந்து வழி நாகரிக காலம் கிமு 2500 அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. நான் இதெல்லாம் மறுப்பு தெரிவித்து கல்வி அமைச்சர்களெல்லாம் கடிதம் எழுதியிருக்காங்க. தவறான செய்தியை மாணவர்களுக்கு சொல்லாதீங்க. 2000 வந்து பாம்பே அந்த மும்பை பக்கத்துல அந்த கட்ச் பாம்பே வளைகுடாவில் ஓஎன்ஜிசி இந்த துரப்பண பணிகள் பண்ணும் போது ஒரு 6 அடி நீளத்திற்கு ஒரு துண்டு கண்டெடுத்தாங்க. அதை எடுத்து டெல்லியில சென்று ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அது உடைந்த கப்பலினுடைய ஒரு துண்டு என்று அது அறியப்பட்டது. அதனுடைய காலத்தை கிமு 7500 பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணதோட இல்ல, அப்போது
மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முரளிமனோகர் ஜோஷி ஒரு செய்தியாளர் கூட்டத்திலே சொல்றார், சிந்து வழி நாகரிகம் கிமு 7500 முற்பட்டது. அதுல ஒரு நிருபர் கேட்கலாம், belong to Aryan or Dravidian கேட்கலாம். இது ஆரிய நாகரிகமா திராவிட நாகரிகமான ஒரு நிருபர் கேட்கறதுக்கு அவன் என்ன சொல்றான், இட் இஸ் இந்தியன் சிவிலைசேஷன் போயிட்டான். அதுக்கப்புறம் பதிலே சொல்ற அவருக்கு திராவிட நாகரிகம்னு சொல்ல மனசு இல்ல, ஆரிய நாகரிகம்னு சொல்றதுக்கு சான்றுகள் இல்ல, அப்படியே மழை விட்டு போயிட்டான். அதற்கு பிறகு 2002 பாகிஸ்தான் இஸ்லாமிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கிட்டத்தட்ட 6 மாதம் முகஞ்சதாரம் அந்த சைட்டுக்கு மேற்கே ஒரு 30 கிலோமீட்டர்ல ஒரு அகழ்வாய்வு பண்ணி அந்த இடத்தை அவர்கள் அந்த பொருட்களை எல்லாம் ஆய்வு செய்து அந்த கார்பன் 14 சொல்லுவாங்க, கார்பன் 14 மெத்தட்னால்தான் அந்த ரசாயன ஆய்வு முறை, அதில் கொடுத்து பார்க்கும்போது அவர்கள் இந்த நாகரிகம் இந்த ஊரில் நாகரிகம் கிமு 9500 முற்பட்டது. பாருங்க எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்கு. சிந்து வழி நாகரிகம் கிமு 9000 ஆண்டுகளுக்கு இன்றைக்கு 11500 ஆண்டுகள் முற்பட்டதுன்னு அறிவிச்சுட்டாங்க. அதெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் எல்லாம் வந்திருக்கு. இப்ப இவ்வளவு செய்திகளும் வந்த பிறகு இந்த போன ஜூன் மாதம் தமிழக அரசு வெளியிட்டது சிந்து வழி நாகரிகத்தினுடைய காலம் கிமு 2500. இத மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லும் போது அவர்கள் என்ன தமிழனுடைய வரலாற்றை இவர்கள் மறக்கதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது அமைச்சர்கள் முதலமைச்சர் பிரதம அமைச்சர் இவங்கெல்லாம் ஒரு கொள்கையில் இருந்தாலும் கூட இந்த அதிகாரிகள் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பலர் இப்படிப்பட்ட தமிழை மறைப்பதற்கு மறுப்பதற்கான பணிகளை அது வேறு காலத்தில் இருந்தால் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நிலை.